வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் உலகில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளாக மாறி நிற்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் செய்தித்தாள்களில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் தான் ஒரு 360 டிகிரி வியூவில் அலசி ஆராய போகிறோம். செய்திக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மூன்றாவது கோணத்தையும் பதிவு செய்வது தான் இந்த வாசி வாசிங்கிற தலைப்பில் வெளியாகக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இணைந்துருங்க. முதல் ஆலோசனை, யாருக்கும் யாருக்கும் இடையில் கோதாவரி காவிரி நதிகள் இணைப்பு குறித்து இன்னைக்கு டெல்லியில் 6 மாநில பிரதிநிதிகள் கூட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டம். சரி, எதுக்காக இந்த கூட்டம் கூடுறாங்க? கோதாவரியும் காவிரியும் நதிகள் இணைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பலகாலமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டாலும் அந்தந்த மாநில அரசுகள் வந்து தங்களுடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும், அதே நேரத்தில் தங்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய தேவையும் இருக்கும். இந்த ரெண்டையுமே ஒரு சரிசமமாக பார்க்க வேண்டிய தேவையில் மாநில அரசுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் இது வந்து மாநில அரசு சைன் போடாமல் மத்திய அரசால் இது செய்ய முடியாது. இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு பாலாறு காவிரி இணைப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. இது செயல்படுத்துறதுக்கான கால அளவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஆகும். ஆனால் இது செயல்படுத்துறதுக்கான முயற்சியை தொடர்ந்து வந்து மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இதில் முரண்டு பிடிக்கக்கூடிய இடம் அப்படின்னு எந்த இடத்துல வந்து மாறுபட்டு நிற்கிறோம் தமிழ்நாடு அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்லணைக்கு பதிலாக கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையோட கால்வாயை இணைக்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு வலியுறுத்துது. ஆனால் இந்த திட்டத்துக்கு கர்நாடகா ஒத்துழைக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்களுக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கர்நாடகாட்ட இருந்து நம்ம தண்ணி கேட்ட காலம் போய் கர்நாடகா நமக்கிட்ட தண்ணி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, ஆறு வந்து போகக்கூடிய பாதை அப்படிங்கிறது கர்நாடகா தமிழ்நாடு இப்படி தான் வந்து போகும், மேலேருந்து கீழ் நோக்கி வரும். அப்போது எந்த அந்த கடைமடையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் அதிகமான அளவில் நீர் வந்து சேரணுங்கிறது தான் இயற்கையினுடைய விதி. அதை மாற்றி எழுதக்கூடிய வகையில் அங்கங்கே தடுப்பணை கட்டக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது தடுக்கப்படணும். அந்த வகையில் வந்து நதிகளை இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த தடுப்பணைகள் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து நதிநீர் பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே பேச்சுவார்த்தை மூலியமாக தான் காலப்போக்கில் தீர்வு காண முடியும். அதன் அடிப்படையில் வந்து முதல் ஆலோசனை தொடங்க இருக்குது. இது ரொம்ப வரவேற்பத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓய்ந்தது பிரச்சாரம், நாளை முதல் ஓட்டுப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்து 19ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதிக்காக கடந்த 15 நாட்களாக தொடர்ந்து தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள். திமுக, அதிமுக, மக்கள் நீதி மய்யம், அமமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து வந்து களத்தில் நின்று பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்க இருக்குது. ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருங்க. மாநிலம் முழுவதும் போட்டியின்றி 218 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே வந்து அதுவும் ஊரக நகர்ப்புற ஊரக தேர்தல் நடந்து முடிஞ்ச நேரத்தில், இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, அதே நேரத்தில் 490 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,607 இடங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 218 பேர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மொத்தமாக வந்து இந்த 12,607 பதவிகளை கைப்பற்றுவதற்கு 57,778 பேர் வேட்பாளர்களாக உங்களை களத்தில் சந்திக்க இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. சரியா, நாளைக்கு காலையில் 7 மணி அளவில் வாக்குப்பதிவு செலுத்தலாம். அதே நேரத்தில் மாலை 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு மாநில தேர்தல் ஆணையம். கடைசி 1 மணி நேரம், அதாவது மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கொரோனாவால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்களும் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செஞ்சுருக்குங்கிற தகவலை தாண்டி, 1.13 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு. இன்னைக்கு காலையில் நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு தெருவில் நடந்து போகும்போது கூட, வந்து வாக்கிங் போகும்போது கூட காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து ரோந்து போலீஸார் வந்து தொடர்ந்து வந்து தன்னுடைய வாகனத்தில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. நிறையா பணம் பறிமுதல் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறிட்டு தான் இருக்குது. அதை தடுக்கக்கூடிய வகையில் காவல்துறையும் அந்த ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய
பணிகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் பரந்த பிரச்சாரம் ஓஞ்சிருக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை தாண்டி தேர்தலில் ரொம்ப ருசிகரமான சம்பவங்கள் என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து திட்டுறது தான். அந்த வகையில் வந்து தன்னை திட்டிய பாஜக என்னுடைய தேசிய செயலாளர் அவர் h.raja-வோட கைகுலுக்குன திமுகவினுடைய நேரு அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கம் பகுதியில் நேற்று பிரச்சாரம் செஞ்ச பாஜகவினுடைய மூத்த தலைவர் h.raja திமுக அமைச்சர் நேரு வந்து நேருக்கு நேராக சந்திச்சுக்கிட்டப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் தெரிவித்த காட்சிகளை வந்து பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன, மேடை கலாச்சாரங்கிறது வேறு. மேடையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து திட்டிப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. இப்போ நம்மவே ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ராஜாண்ணனை பொறுத்தளவில் பெரிய அளவில் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுவார், பெரிய அளவில் வந்து ஒரு இது. ஆனால் நமக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசாமி யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான். இவர் ஆன்டி இந்தியன் அப்படின்றவர், பழகுவதற்கு ரொம்ப இனிமையான நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது தங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இமயமலை சாமியார் பேச்சை கேட்டு செயல்பட்ட பங்குச்சந்தை முன்னாள் தலைவர் வீட்டில் ரெய்டு. யார்? வேறு யாரும் கிடையாது, சித்ரா ராமகிருஷ்ணன் அவங்கள்ட்ட தான். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தேசிய பங்குச்சந்தையில் வந்து ஒரு தலைவராக இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாரோட பேச்சை கேட்டு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பங்குச்சந்தையவே வந்து ஒரு ஆட்டங்கானம் வச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தலைப்புச் செய்தியாக வந்தது. தொடர்ந்து வந்து அவங்க மேலே விமர்சனங்கள் எழுந்தது. பார்க்காமலே, சாமியாரை பார்க்காமலே அவர் மீது ஒரு பரவசத்தில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டைரெக்டாக மெயில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டைரெக்டாக வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது தன்னுடைய பங்கு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சாமியார்கிட்ட கேட்டு முடிவெடுக்கக்கூடிய வகையில் வந்து ஒரு பிற்போக்கு புத்தியோடு வந்து சித்ரா ராமகிருஷ்ணன் செயல்பட்ட ஒரு விஷயத்தை பத்திரிகைகள் தோல் உரிச்சு காட்டுச்சு. அதை அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, 2013 2016 வரைக்கும் பதவியில் இருந்த இவங்க வந்து எந்த செயல்பாடெலாம் செஞ்சுருக்காங்க, அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வந்து எல்லா சைட்லேருந்து எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் 101.68 crore சம்பளத்தில் வந்து சில அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க. எப்படி கூடுதலான சம்பளத்துக்கு அதிகாரிகளை நியமிக்க முடியும், இதுக்கு வரைமுறை எப்படி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து அபராதமும் விதிக்கப்பட்டது. ஏற்கனவே 3 crore அபராதம் விதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்புறம் இவருடைய ரெக்கமெண்டேஷனில் வந்த ஆனந்த் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர், தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்னாள் தலைவர் ரவிநாராயண் ஆகியோருக்கும் வந்து 2 crore அபராதம் விதிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய சித்ராவுடைய வீடு, அதுக்கப்புறம் வந்து மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடு, இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து சோதனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. வருமான வரித்துறை சோதனை அப்படின்னு. இது தொடர்பாக மோடி ஏன் மௌனம் சாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்வி வந்து அரசியல் சார்பு உடையது அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை எழுப்புறதோடு நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 பதவிகளுக்கான தேர்வு தேதி இன்னைக்கு அறிவிக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட நிகழ்வு தான். டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 6000 பணியிடங்களை நிரப்புறதுக்கான முடிவை வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த வகையில் கவர்மெண்ட்டோட அறிவுறுத்தலின்படி இவங்கவுங்க எனக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆட்களை தேர்வு பண்ணி அரசுக்கு வந்து பணியிடங்களை நிரப்புறதுக்கான வேலையை பார்க்கும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டில் எந்தெந்த பணிகளுக்கு என்னென்ன தேர்வுகள் நடத்தப்படும் அப்படிங்கிறது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, குரூப் 2 பதவிகளுக்கான தேர்வு தேதி அறிவிக்கிறதுக்கான நாள் வந்து இன்றைக்கி நெருங்கிருச்சு. இன்றைக்கி மதியத்துக்குள்ளே இந்த தேர்வு தேதியை வெளியிட்டுருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி மதியம் 12:30 அளவில் இந்த தேர்வுக்கான தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 2 இருக்கக்கூடிய 101 பணியிடங்கள், குரூப் 2A இருக்கக்கூடிய 5,730 பணியிடங்கள், இது எல்லாமே நிரப்பப்படும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு இன்றைக்கி வெளியாக இருக்கிறதுங்கிறது தேர்வர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. முதலமைச்சர் MK Stalin எழுதின புத்தகத்தை வருகின்ற 28 ராகுல் காந்தி வெளியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. தனது 23 கால வாழ்க்கை பயணத்தினுடைய சுவடுகளை தாங்கிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து உங்களில் ஒருவன் அப்படிங்கிற தலைப்பில் MK Stalin எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் வருகின்ற 28 சென்னை வர்த்தக மையத்தில் வெளியிடப்படுது. இதை வந்து ராகுல் காந்தி வெளியிடுறாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் ட்ரேட் சென்டரில் ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. இந்த விழாவில் வந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பீகார் மாநில எதிர்கட்சித் தலைவர்
தேஜஸ்வி ஆகியோர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இதில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டத்தை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற செய்தி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுது. மோடியினுடைய திட்டம் வந்து இந்த இடத்துல நிறைவேறாது அப்படிங்கிறத தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கு. குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்படுத்துவதற்காக திட்டமிடப்பட்ட நியூட்ரினோ திட்டத்தை அனுமதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அரசு முடிவெடுத்து அதை சுப்ரீம் கோர்ட்லேயே தெரிவிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இயற்கையை தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நியூட்ரினோ திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலைங்கிறது இப்போதைக்கு இருக்கிற செய்தி. இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதுக்கப்புறம் மகாமுகம் குளத்தில் தீர்த்தவாரி இந்த நிகழ்ச்சி வந்து வருட வருடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். அந்த வகையில் வந்து மகாமக பெருவிழாவை ஒட்டி கும்பகோணம் மகாமக குளத்தில் நேற்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடந்தது. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு பணி நடந்துகிட்டு இருக்கு. அதில் தாயக்கட்டைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தாயக்கட்டை கண்டுபிடிச்சிருந்தாங்களே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இந்த 8ஆம் கட்ட அகழாய்ச்சி பணியில் வந்து நீல வடிவிலான தாயக்கட்டை, இது வந்து தந்தத்தின் அடிப்படையில், அதாவது யானையினுடைய தந்தம் இருக்கு இல்லையா, யானையினுடைய தந்தத்தை வச்சு தாயக்கட்டை செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்தவங்க வந்து எவ்வளோ முற்போக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கங்கிறது தெரிய வருது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய கீழடியில் வந்து பழங்கால நாகரிகங்கள்லாம் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் மத்திய அரசு நடந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில அரசு தொடர்ந்து வந்து அகழாய்வு பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து கீழடியில் வந்து வீரணன் என்பவர் அது ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து அகழாய்வு பணிகள் தொடங்கினாங்க. அதன் அடிப்படையில் 2 குழிகள் தான் தோண்டியிருக்காங்க. 2 குழிகள் தோண்டின உடனே வந்து 4 சென்டிமீட்டர் நீளமும் 1 சென்டிமீட்டர் தனிமமும் இருக்கக்கூடிய தாயக்கட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மொத்தமாக வந்து 3 பகடைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் 2 வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்டது, 1 வந்து தந்தத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து தொடர்ந்து கீழடியில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. தமிழனுடைய நாகரிகம் உலக அளவில் பிரம்மாண்டமான அளவில் தெரிய வந்துக்கிட்டு தான் இருக்குது. சொத்துக்காக குண்டு வச்சு தாயை கொலை செஞ்ச மகனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் இதுக்கான தீர்ப்பு வழங்கியிருக்கு. சொத்துக்காக தாயை குண்டு வைத்து கொலை செஞ்சிருக்காரு மகன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து முத்தம்மாள் அப்படிங்க 74 வயசு, அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த பெட்டியை திறந்தாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற தொட்டியை திறந்தாங்க அப்படின்னா அந்த குண்டு வெடிக்கிற மாதிரி வந்து தன்னுடைய மகனே வந்து அதை செஞ்சுருக்காங்க. இதுக்கு வந்து 5 பேர் வந்து கூட்டாளிகளாக இருந்திருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் வந்து அந்தோணி அப்படிங்கிறவர் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டார். மேலும் 2 பேர் வந்து இந்த குற்ற வழக்கில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து 21 சாட்சிகள் வந்து விசாரிச்சிருக்கு, 26 சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதில் வந்து மகனுக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க நீதிபதி. இந்த குற்றத்தில் பூபதி, சரவணன், மணிகண்டன் ஆகியோர் குற்ற இனத்துடன் செயல்படலை அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிச்சிட்டாங்க. அதனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு, அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது தீர்ப்பில் பதிவாயிருக்கு. தமிழகத்தில் 2021 மட்டும் 8.7 லட்சம் பேர் மரணம் அப்படின்னு ஒரு செய்தி. பிறப்புக்கும் இறப்புக்குமான இடைவெளி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 2018 2021 கம்பேர் பண்ணும்போது 2018 வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு வந்து 873361, இறப்பு வந்து பார்த்திங்கன்னா 549251 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கான இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது 59%. இதே நேரத்தில் 2021 9,02,367 பேர் பிறந்திருக்காங்க. 870,70,192 பேர் வந்து இறந்து போயிருக்கு. இந்த பிறப்புக்கும் இறப்புக்குமான இடைவெளி அப்படிங்கிறது 3.69% தான். இதை எப்படி நான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஒன்று கொரோனா காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த இறப்பு அப்படிங்கிறது எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் பிறப்புகளுடைய எண்ணிக்கை வந்து ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகமாகிருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா முதல்ல வந்து ஒரு வீட்டில் வந்து 8 to 10 குழந்தைங்க வரைக்கும் பிறக்கும் ஒரே ஒரு தம்பதிக்கு மட்டும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசு எந்த விதமான அறிவிப்புமே இப்போ கொடுக்கறதில்ல. ஒரு வீட்டில் 1 குழந்தை போதும், 2 குழந்தை போதும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அறிவிப்புமே கொடுக்கறதில்ல. மக்கள் தொகையை வந்து மனுஷனே வந்து கட்டுப்படுத்திட்டான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாப்பிடக்கூடிய சாப்பாடு. இதன் அடிப்படையில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து நம்முடைய உணவு முறையை சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையும் கம்மியாயிடுச்சு. ஆண்களுக்கான வந்து அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. பெண்களும் சில பிரச்சனைகளை, கரு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிறப்பு சதவீதம் அப்படிங்கிறதே கம்மியாக இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் கொரோனாவால் பலி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து
அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறது கொரோனா காலகட்டத்தில். ஆனால் பிறப்பு சதவீதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்கிறது தான் இங்கே ப்ரசாத் சிக்னேச்சர் பதிவு பண்ண வேண்டியது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை தான். இந்த உணவு முறையை மாற்றிக்கல அப்படின்னா இன்னும் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் அதிகமாகிட்டு தான் இருக்கும். மருத்துவத்துக்கு போய் காசு கொடுக்கறதுக்கு மக்கள் நல்ல சாப்பாடை வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த நோய் நொடிகளிலேருந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி வந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய வாரிசுக்காக வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரை நோக்கி ஓடக்கூடிய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல பதிவாக தான் இதை நம்ம பதிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் கொரோனாவால் மட்டும் வந்து 37 லட்சம் பேர் இறந்துருக்காங்களா கடந்த நவம்பர் வரையில், லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து 37 லட்சம் பேர் இறந்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி ரிலேட்டடாக மத்திய அரசு இது தொடர்பாக விளக்கம் அளிச்சிருக்கு. தொடர்ந்து ஊடக அறிக்கையின் அடிப்படையிலையும் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கு. ஹிஜாப் விவகாரத்தில் வந்து 2வது நாளாக போராட்டம் இங்கே கர்நாடகாவில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 144 தடை உத்தரவுங்கிறத அமல்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல்லூரிகள் தொடங்கியிருக்கு. ஆனால் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து குறிப்பாக ஹிஜாப் பண்ணுறதுக்கு தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் தடை விதிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னமும் நீதிமன்றத்தில் நீதி இன்னும் வழங்கப்படலை. தாமதமாக வழங்கப்படக்கூடிய நீதி கூட அநீதியாக தான் கருதப்படும். அதன் அடிப்படையில் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த விஷயத்தில் வந்து கூடுதலாக கவனம் எடுத்து விரைவில் வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹிஜாப் விவகாரத்தை பொறுத்தளவில் நம்ம கர்நாடகா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவையும் கடந்து உலக அளவில் நாடுகள் வந்து பெரிய அளவில் குரல் எழுப்பிட்டு இருக்கு. சிறுபான்மையினருக்கு எதிரான பெரிய அளவிலான ஒரு போராக இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்க, நிச்சயமாக உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து ஹிஜாப் விவகாரத்தில் வந்து பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முஸ்லீம் சமூகத்தினருக்கு மத அடையாளம்ங்கிறது மனுஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது, அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே கிடையாது. இந்தியாங்கிறது மதச்சார்பற்ற நாடு, அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமையின் அடிப்படையில் ஹிஜாப் விவகாரத்தில் வந்து சீக்கிரமாக வந்து விசாரணையை கையில் எடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும். அதே நேரத்தில் கர்நாடகா வந்து தொடர்ந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ண விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நடைமுறையாக இருக்கும். அதன் அடிப்படையில் வந்து ஆனால் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வராங்க, அதுக்கு நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே அப்போ நீதியை முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது. இதனை தொடர்ந்து ஹிஜாப் விவகாரத்தில் தொடர்ந்து மாணவிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகிருக்கு. தொடர்ந்து மாணவிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளையும் மையப்படுத்தி போட்டிருக்காங்க. போலீஸார் இதனை தீவிரமாக வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கர்நாடகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பஞ்சாப் முதல்வருடைய பிரிவினை பேச்சை வந்து ரசிப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி யார் கேட்டிருக்கா அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வருகின்ற 20ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்க இருக்குது, சட்டப்பேரவை தேர்தல். அப்படிப்பட்ட இடத்துல வந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் தற்போதைய முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய சன்னி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வந்து பஞ்சாப் ஆள்றதுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுறாரு. பிரச்சாரத்தில் இருக்கும்போது எல்லாருமே வந்து இந்த மாதிரியான தங்களுக்கு ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை பதிவு பண்ணுறது வழக்கம்தான். ஆனால் சன்னி பேசின விஷயத்தில் என்ன தவறு இருக்குன்னு தெரியல, ஆனால் மோடி அதை ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சார ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டார். அப்போ உங்கள் ஊரில் வந்து நீங்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணணுமா, இந்தியாங்கிறது பெரிய ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய நாடு, ஏன் பஞ்சாபில் இருக்கிறவங்கள வந்து டெல்லியில் இருக்கிறவங்களோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களோ ஆளக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது வந்து மக்களை பிரிவினைப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு மோடி வந்து குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, குருசந்த் ரஷினா ரவிஷா அப்படிங்கிறவரோட பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடணும். அவர் வந்து ஊபி மாநிலம் வாரணாசியில் பிறந்தவர். அதே நேரத்தில் அவர் சீக்கியர்களோட 10வது குருவாக இருக்கக்கூடிய குரு கோவிந்த் சிங், அவர் வந்து பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்தவர். அதுக்காக வந்து அவங்க பீகாரை சேர்ந்தவங்க, இவர் ஊபியில் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாபில் வந்து நீங்கள் அவரை வந்து கொண்டாடாமல் இருக்கீங்களா, அவரை வந்து கும்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்தும் பஞ்சாபுடைய முன்னோற்றத்தில் பங்கெடுத்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நீங்கள் வந்து பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் இருக்கிறவங்கள வந்து பஞ்சாபில் வந்து ஆளக்கூடாது அப்படிங்கிறத சன்னி எப்படி சொல்லலாம், இது மக்களை பிரிவினைப்படுத்தக்கூடிய விஷயம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு மூடிக்கிட்டிருக்கு. ஆனால் இதுக்கு சன்னி வந்து ரொம்ப சிரிப்பாக வந்து சிரிச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கு வந்து செத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கான இலவச ஸ்கூட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்களும் உத்திகளையும் வந்து சன்னி வந்து கையில் எடுத்திருக்காரு. பார்க்கலாம், பஞ்சாபில் வந்து மோடியினுடைய பிரச்சார வியூகத்தை உடைச்சு வந்து சன்னி வந்து மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றுவாரா, காங்கிரஸுக்கு பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை தேடி தருவாரா அப்படிங்கிறது
ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து செகண்ட் ஃப்ரண்ட் பேஜில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதற்கான விடை வந்து மக்கள் வந்து வருகின்ற 20ஆம் தேதி ஓட்டு போடும்போது வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உக்ரைன் நிலையில் மேலும் 7000 ரஷ்ய வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. படைகளை கடக்க ஆற்று பாலமும் போடப்பட்டிருக்கு உக்ரைன். ஏன்னா என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உக்ரைனில் வந்து பிரச்சனை அப்படின்னா வந்து ரஷ்யா வந்து பங்காளி சண்டை தான், அதுக்கப்புறம் வந்து படைகளை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புட்டின் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, மறுபடியும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கா ஆனால் அதை நம்பலை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தூதர்கள் எல்லாத்தையுமே வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க அமெரிக்கா உளவுத்துறை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களை எல்லாமே அப்புறப்படுத்தியிருக்கு. எதுக்கு அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னா போர் பதற்றம் தான். ஸோ போர் பதற்றம் தணிகிறதுக்காக உக்ரைன் என்ன உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய படையை வந்து திருப்பி வாங்கிச்சு, வாபஸ் வாங்கிருச்சு ரஷ்யா. ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அந்த படைகளை வந்து கடக்கிறதுக்காக ரஷ்யா வந்து ஒரு தற்காலிகமான ஒரு பாலம் அமைச்சிருக்கிறதா ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து செயற்கைக்கோள் அடிப்படையில் வந்து புகைப்படமாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உக்ரைனை சுற்றி வந்து ரஷ்ய படைகள், மூன்று பக்கம் வந்து ரஷ்ய படைகள் இன்னமும் சூழ்ந்து நிற்கிது, அதை செயற்கைக்கோள் அடிப்படையில் நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்கிறாங்க. இது எந்த வகையிலுக்கு உண்மைன்னு தெரில. குறிப்பாக வந்து அமெரிக்கா குற்றம் சுமத்துறது என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு காலை வந்து பின்னாடி வைக்கிது அப்படின்னா அது வந்து பின்னாடி வைக்கிறதுக்காக இல்லை, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜம்ப்பு வந்து முன்னாடி வச்சு எதிரியை அட்டாக் பண்ணுறதுக்கு தான், இதுதான் ரஷ்யாவோட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் நாடுகள் உள்ளே வந்து புகுந்தாலும், அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் வந்து ஒன்றா இருந்தாலும், அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய துணையை வந்து அமெரிக்கா பக்கம் இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்காரு. ஆனால் ரஷ்யாவோட தான் நம்ம நெருங்கிய கூட்டாளியாக இருக்கோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனில் வந்து ஒரு போல் மூழ்ந்துச்சு அப்படின்னா இந்தியா யார் பக்கம் நிற்க போகுது அப்படிங்கிற கேள்வி எழும்புது. அதே நேரத்தில் போர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஏன்னா மூன்றாவது உலகப் போருக்கு அது பெரிய அளவில் வித்துட்டோம். அதன் அடிப்படையில் வந்து இந்த பிரச்சனையை வந்து உக்ரைன் பிரச்சனையை ரெண்டு பேருக்கிடையில் இருக்கக்கூடிய பங்காளி சண்டையை ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு பெரிய அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது. உக்ரைன் நேட்டோ பகுதியில் சேராமல் இருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். உக்ரைன் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ரஷ்யா தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கு முனைப்பு காட்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல பல தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.